ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். மீனவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி துறைமுகங்களுக்கு 1464 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் நலனுக்காக பாரத பிரதமர் அவர்கள் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார். ஆனால் அன்பு சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். கச்சத்தீவு திரும்பி வர வேண்டும். 6 தொகுதிகளுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும். எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா மத மக்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும். அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பிரச்சனை கூட டப்பு டப்பு டப்புன்னு போன் எடுத்து மோடி ஐயாட்ட போட்டு தீர்க்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு இருக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு நீதி வேண்டும் என்றால் 2வது இவிஎம் மிஷின்ல 22வது பட்டன் பலாப்பழத்தை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். பலாப்பழம் தாங்க ஐயா இன்னைக்கு தீர்வு. பலாப்பழம் தான் தீர்வு நமக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் தீர்வு. அதனால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு சக்களே, பிரதமருடைய தனி கவனம் இந்த தொகுதியின் மீது இருக்கு. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பிரதமர் அவர்கள் நேரடியாக விருப்பப்பட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனை போன்ற ஒரு ஆளுமை குரல் பாராளுமன்றத்தில் இருக்கணும். அண்ணனை இங்கே வெற்றி பெற செய்வது நம் ஒருவருடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சொந்தங்களே, எல்லா விஷயங்களுக்கும் கூட தீர்வு நம்முடைய அண்ணன் கொடுப்பார்கள். அதனால் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் 5 நாள் இருக்குதுங்க ஐயா, இன்னும் 5 நாள் இருக்கு தாய்.